शिवान्वेङ्कटनाथार्य कवितार्किकटे कवि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இப்போ விலக்ஷணத்துவாதிகரணம்னு ஒரு வர்ணனம் வந்தது, அதுல சாங்கியன் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லி தர்க்கத்தை கொண்டு ஆட்சேபிச்சவனுக்கு தர்க்கத்தை கொண்டும் சமாதானம் சொல்லி, ஸ்ருதியை கொண்டும் சமாதானம் சொல்லி, ஸ்மிருதியை கொண்டும் சமாதானம் சொல்லி, சரீராத்மபாவத்தை நிரூபிச்சு தோஷமே வராது, காலக்ஷண்யம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். அதன் பிறகு அவ வந்து இப்ப மீதி இருக்கிறவா இருக்கோம், அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தோம், எல்லா இடத்துலயும் பிரமாணம், இந்த பிரமாணம் நம்ம ஒண்ணு சொல்ற முடியும், பிரமாணம் வந்து எப்படி எப்படிலாம் பிரமாணம் சித்திக்கும் அப்படின்ட்டு தெளிவான நிறைய விஷயங்கள்லாம் சொல்றா. பொதுவா வேதம் சொல்லிட்டுனா பிரமாணம், வேதத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி சொல்லித்தன்னா பிரமாணம், அந்த மாதிரி ஆச்சாரம் மகான்களுடைய ஆச்சாரத்தை பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிறது பிரமாணம். ஆத்தாள் ரொம்ப வேண்டியவா இருக்கா அளவுக்கும் அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம்னாக்கா அது பிரமாணம். அது மாதிரியாக பல பேர் ஒரே விஷயத்த சொன்னான்னாக்கா அது சம்வாத ஞானம் பேர், ஏற்கனவே சொல்றோம் சம்வாத ஞானம் பிரமாணம். பல பேர் ஒரே விஷயத்த சொன்னாக்கா அது பிரமாணம். இப்போ சாங்கியனும் யோகசாஸ்திரஜனும் வார் ரெண்டு பேரும் என்ன சொன்னா அப்படின்னாக்கா பிரதான காரணவாதத்தை வச்சுண்டாவா, அந்த பிரதான காரணவாதத்தை வச்சுண்டு ரெண்டு பேர் ஆக்ஷேபிக்கிறா, அந்த ரெண்டு பேர் ஆக்ஷேபிக்கிச்ச அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு இந்த மூணு அதிகரணம் வந்துருச்சு, சத்தியதிகரணம் லட்சணத்துவாதிகரணம் யோக பிரத்யத்திகரணம் வந்தது. இப்ப சாங்கியா இதனால கூட சாங்கியா கிரணம் பண்ண போற, ஆனாலும் இது மூணு அதிகரணத்தை கிரணம் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, சரி நீ பிரதான காரணவாதத்தை வானா ஒட்டுடும், பரமாணு காரணவாதத்தை ஏற்றுக்கலாம். பரமாணம் பரமாணுன்னா என்னது, கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது அதுதான் பரமாணம் சொல்றோம். இத வந்து நையாயிகள்லாம் ஒத்துக்கிறார், இவர் பட்டியலிட போற தேசிக்கணும் யாரு பாஷையோட சாட்சி விஷயம்தான் அது. அதாவது அந்த பல பேர் இருக்கா, நையாயிகள் பௌத்தாள் ஜெயினாள் அப்புறம் வந்து சில பேர் பாசுபதாள்ன்ட்டு சில பேர் சொல்ற பசுபதி மதம் அப்படின்னு இங்க சொன்ன பதத்துக்கு பதயோஜனையில அழிசிங்கர் வந்து ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் உத்தமூர் சுவாமி அதை சொல்றதை காட்டிலும் இவாளை சொல்லலாம், சௌகதால சொல்லலாம் பௌத்தால, ஏன்னா அவள்ல அவ்வளவு பிரசித்தி இல்லை அப்படின்னு திரவிடப்படுற அவளையும் சேத்தன் இருக்கா தெரியவா. ஆக இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு அஞ்சாறு மதங்கள் பரமாணு காரணவாதத்தை ஒத்துருக்கா, பௌத்தாலேயே நாலு மதம் அவாதான் அது மாதிரி ஒத்துருக்கா, ஜெயினாலும் பரமாணு காரணவாதத்தை ஒத்துருக்கா, அது மாதிரி நையாயிகால் ஒத்துருக்கா, வைசேஷிகால் ஒத்துருக்கா. அதாவது நியாயசாஸ்திரம் வேற வைசேஷிக சாஸ்திரம் வேற, வைசேஷிக சாஸ்திரம்ன்றது கனாத மகர்ஷியினால எழுதப்பட்டது பிரவர்த்திக்கப்பட்டது அதனால அவளுக்கு காணாதாள் அப்படின்னு சொல்லுவான். அதே கௌதம மகர்ஷியினால பண்ணப்பட்டது நியாயசாஸ்திரம், அதை வந்து அக்ஷபாதாள் அப்படி அக்ஷபாதர்னு கௌதமருக்கு பேர், அதனால கௌதமருடைய அந்த அவாலே வந்தவள்லாம் அக்ஷபாதாள். அந்த நையாயிகாலும் பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கிறார், வைசேஷிகாலும் பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கிறார். அதனால ரெண்டு தரிசனம், நியாய தரிசனம்ன்றது கௌதமர் பண்ணது சூத்திரங்கள், வைசேஷிக தரிசனம்ன்றது கணாதர் பண்ணது, அதுவும் சூத்திர ரூபமா இருக்கும். அதுக்கு பிரசஸ்தபாத பாஷ்யம்னு ஒரு பாஷ்யம் இருக்கு. அது இவர் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, உத்தமூர் சுவாமி அந்த வைசேஷிக தரிசனத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார், ரசாயனம் பேரு எல்லாரும் சொல்லுவார், ரசாயனம் ரசாயனம்னா மருந்துன்னு அர்த்தம், அதாவது மருந்து எப்படி நமக்கு நல்லதை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த ரசாயனம் வைசேஷிக தரிசனத்தினுடைய வியாக்கியானம் இருக்கு உத்தமூர் சுவாமிக்கு வச்சு அவ்வளோ ரசாயனம் அப்படின்னா அது இருக்கட்டும். அந்த மாதிரி வைசேஷிக தரிசனம்னு ஒரு தரிசனம், நியாய தரிசனம்னு ஒரு தரிசனம், இதுல சில விஷயங்கள்ல வாழ்க்கையில பேதம் இருக்கலாம். ஆனால் காலகட்டத்துல பொதுவாக நையாயிக்காள் அப்படின்னு சொன்னாக்கா இவா ரெண்டு பேரையுமே சேர்த்து சொல்றதா எடுத்து மொத்தத்துல ரெண்டு பேருமே பரமாணு காரணவாதத்தை ஒத்துருக்கா. பின்னாடி
அடுத்த அதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணம் ஆரம்பண அதிகரணம் வரப்போகுது. அதுல வந்து இதை பத்தி விசாரம் பண்ண போற. இப்போ அந்த மாதிரியாக பரமாணு காரணவாதத்தை இவா எல்லாருமே ஒத்துட்டு இருக்காளு. இது எல்லாரும் ஒத்துட்டு இருக்கிறதுனால அத்தனையும் சம்பாத ஜானமா போயிருக்கு. எல்லாரும் அங்கீகரிக்கிறா ஒரே மதத்தை ஒத்துக்கிறதோ இல்ல ரெண்டு ரெண்டு பேர் ஒரே மதத்தை ஒத்துக்கிறதோ இல்ல ஒத்தம் சொல்றதோ அதை காட்டணும். பலர் பரமாணு காரணத்தை ஒத்துட்டாலும் அதனால இது வந்து அன்னைக்கே சொன்ன போயிசாம் டு பலியஸ்டம்னு நியாயம் சொல்ற அதிகமா இருக்கிறது தான் பலிய பலியஸ்டா இருக்கும் பலவத்தா இருக்கும். அதாவது மெஜாரிட்டி எங்க இருக்கோ அதுக்கு தான் பலவத்து பிரபலம் பிராபல்யம் அதுக்கு தான் அதிகம். இப்போ பல பேர் சொன்னதுனால அந்த சம்வாத ஜானம் இருக்கோ இந்த சம்வாத ஜானம் இருக்கிறதுனால இவாழ்தே இருக்கட்டுமே பணமா பரமாணு காரணவாதமே இருக்கட்டுமே வந்து இந்த மாதிரி பிரம்ம காரணவாதம் இருக்கு பிரதான காரணவாதமும் வேண்டாம் பிரம்ம காரணவாதமும் வேண்டாம். ஏன்னா வையாயிகள் ஆஸ்திகால் அவர் வைசேஷிகால் ஆஸ்திகால் ஏன்னா வேத சொத்து இருக்காமா அதே மாதிரியாக ஜெயின் இப்ப பசுபதியும் ஒத்துருக்கான் ஜெயினனும் அந்த பௌத்தனும் நாஸ்திகால் வேதத்தை ஒத்துக்கிற வேதத்தை ஒத்துக்காதவனும் ஒத்துக்கக்கூடிய பரமாணு காரணவாதம் வேதத்தை அங்கீகரிச்சவனும் சொல்றது பரமாணு காரணவாதம். இப்படி ரெண்டு விதமாகவுமே பரமாணு காரணவாதத்தை நாங்க ஸ்தாபிக்கிற முடியும். அதனால நீங்க வந்து சம்வாத ஞானம் இருக்கிறதுனால இதுவே பிரமாணமா இருக்கட்டுமே அதை விட்டுட்டு எண்ணத்துக்கு வந்துடும் நீங்க வந்து பிரம்ம காரணவாதம் உனக்கு கற்றுக்கிறீங்க. அதனால வேதாந்தம் சொல்றதுன்றதே பிரமாணம் இல்லை. இன்னொன்னு இப்ப நையாயிகளுக்கு என்னன்னாக்கா ஆப்த வாக்கியம் பிரமாணம் ஆப்த வாக்கியம் பிரமாணம் தான் ஒத்துக்கிறமே தவிர்த்து வேத வாக்கியம் பிரமாணம்னு ஒத்துக்கல. அது பௌருஷயம் வேதன்றதே அவனுக்கு பௌருஷயம் வேதத்தை ஒத்து பண்ணினான் அந்த பண்ணினவன் நம்மளதான் நம்ம மனுஷாலாமே யாராலும் முடியாது சர்வேஸ்வரன் தான் அவன் பண்ணினான் அப்படின்னு அவன் சொல்றான் நையாயிகால் விசேஷிகால்லாம். அதாவது ஈஸ்வரன் ஒத்த பண்ணினான் அந்த ஈஸ்வரன் ஆப்தனா போயிட்டதுனால அவன் சொன்னது பிரமாணம். ஆனால் அதை கூட தர்க்கத்தினால சாதிச்சு தர்க்கத்தினால சாதிக்கணும் யுக்தியால சாதிச்சு அதுக்கு பலமாக உபநிஷத் வாக்கியத்தை நாங்கள் இருக்கிறோம். ஈஸ்வரனை சாதிக்கிறதுல நையாயிக்கால் லேசுபட்டவா இல்ல உத்தாக சாதிக்கலாம். ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன பரமாத்மா இந்த பரமாத்மான்னு தர்க்கான் அவன் பேர் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் பேர் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஆனால் பரமாத்மான்றவன் ஒருத்தர்க்கான் அப்படின்றத சாதிக்கிறத அற்புதமா சாதிச்சிருக்க தர்க்கத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அதை தான் நம்ம பாஷ்யக்காரரோ சூத்திரக்காரரோ ஒத்துக்கணும். நீங்க வந்து வெறும் அனுமானத்தை கொண்டு சாதிச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரனையும் எங்களுக்கு வேண்டாம் வேதம் சொல்றதுன்னு சொல்லுங்க ஒத்துக்கணும். ஏன்னா வேத பிராமணியம் தர்மிகராக பிரமாணவர்கள் அதனால அது பிரதானம் அப்படின்றதுனால நையாயிக்கால கண்ணம் பண்றனாம அது போகட்டும். அதனால இப்போ வேதத்தை ஒத்துட்டான் ஈஸ்வரனையும் ஒத்துட்டுட்டான் நையாயிகன் நைசேரியன் அவனும் பரமாணு தான் உபாதான காரணம். அந்த மாதிரியாக இவன் இருக்கானே வேற இந்த நாஸ்திகாயெல்லாம் ஜெயினன் பௌத்தன் வரலாம் வேதத்தை ஒத்துக்காட்டா கூட ஈஸ்வரனையும் ஒத்துக்கல ஆனால் இந்த பரமாணுக்கு பரமாணு ஒத்துக்கிறா பரமாணு காரணத்தை வாசன்றிருக்கா அதனால அது சர்வாத்மா பிரமாணம். எல்லாரும் நாங்க பிரமாண காரணவாதம் சொல்றோம் அதனால பிரமாணம் வந்துட்டு போட்டோம். அதனால இந்த சம்வாத ஞானத்துக்கு நம்ம என்னைக்கும் மதிப்பு கொடுக்கணும். அது எல்லாருமே ஒத்துக்கணும் நமக்கு கூட சம்வாத ஞானம் பிரமாணம் தான். நம்ம ஏதாவது பேசிட்டே இருக்கிட்டு நீ என்ன சொல்ற சார் அவங்க கூட அந்த மாதிரி தான் சொல்றான் பத்தியா அப்படின்னு சொல்றான். அதனால எல்லாருக்குமே இது உண்டு சம்வாத ஞானம்ன்றது பிரமாணம் தான். அது அது ஒரே ஒரேடியா அது பிரமாணமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதனால சம்வாத ஞானம் பிரமாணம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. அதனால இவா இந்த மாதிரி பாஷ்யாலோ அல்லது குதிருஷ்டிகளோ அல்லது இந்த மாதிரி பிரமாண காரணவாதங்களான கல்பிக்கிறவாங்க
எல்லாருமே பிரமாண காரணத்தை ஒத்துட்டா அது சம்பாத ஞானம் இருக்கிறதுனால அது பிரமாணமா ஆகட்டும் அப்படின்னுட்டு வந்து பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான் இந்த அதிகரணத்துல. அதற்கு சமாதானம், இது தப்பு, சுவாரக கிரமத்தையும் பரியாசம் என்ற சுவாமி வச்சு. நாய்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்க, இது வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க, இதை சுவானம் வராகம் இவைகள்லாம் ரெண்டு விதமா சொல்ற. ஒரு நாய்கள் பன்றிகள் இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சண்டை போடும். ஆனால் வேற யார் யார் எதிர்க்கணும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும். இது ஒரு கிரமம். நாய்களும் பன்றிகளும் பரஸ்பரம் சண்டை போட்டு இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தகராறு இருந்தாலும் வெளி மிருகங்கள் ஏதாவது வந்ததுன்னு இதுக்கும் ஒன்னா சேர்ந்துடும். நீ அந்த மாதிரி நீங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து எங்களை கண்ணம் பண்றீங்களோ வேதாந்தத்தை. இது ஒரு ரீதி. இது பதயோஜனையில ஐஷங்கிறது ஆச்சு. ஆனால் சிந்தாமணியில சுவாமி தேசியனுடைய திருக்குமார் வரதேசியம் சாய்க்கிறது என்னன்னா, இந்த இவைகள்லாம் இருக்குதே, நான் இப்ப என்ன சொன்னேன், இல்ல இல்ல முதல்ல சொன்னது சிந்தாமணியில சொன்னது, நாய்களும் வராகங்களும் ஒண்ணுக்கொண்ணு ஆகாட்டா கூட இதர வர்க்கங்களை எதிர்க்கச்சு இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துடும். பன்றிகளும் நாய்களும் ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்து இதர மிருகத்தை எதிர்க்கும். அந்த மாதிரி நீங்க வந்து சேர்ந்துட்டு வேதாந்தத்தை எதிர்க்கிறீங்கன்னுட்டு சிந்தாமணியிலையும் உத்தமன் சுவாமியும் அனுகிரகிக்கிற விஷயம் இது. ஆனால் பதயோஜனையில வேற மாதிரி, நாய்கள் ஒண்ணுக்கொண்டு சண்டை போட்டு இருக்கும் ஒண்ணுக்கொண்ணு. ஏன்னா ஒரு நீதி சுவாகமே ஒண்ணு உண்டு, நாயி பிராமணன் வைத்தியன் வேசிகள் இவெல்லாம் பார்த்த மாத்திரத்தையே ஒருத்தருக்குத்தர் மறைச்சிக்கிறாளே ஏன்னு தெரியல அப்படின்றாங்க. ஒரு அஞ்சாறு பேர் வரிசையா வரும் மறந்து போயிடுறாரு. நாயி வேசிகள் மாதிரி பிராமணன் அதெல்லாம் ஒருத்தருக்குத்தர் ஆகாது. பார்த்தாலே அந்த பிராமணன் என்ன தெரியும் அப்படின்னு இவன் கேட்பான், அவனுக்கு என்ன தெரியும் இவன் பரஸ்பரம் கேட்டுப்பான். ஒரு நாய் இன்னொரு நாய் பார்த்தனா குறைக்கும். அதனால இந்த நாய்கள்லாம் ஒண்ணு அடிச்சுட்டா கூட ஒரு அரங்கத்திலிருந்து வனத்திலிருந்து காட்டிலிருந்து ஒரு வராகம் வந்ததுன்னு அடிச்சுட்டு அத்தனை நாயும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த வராகத்தை எதிர்க்க போயிடும். அந்த மாதிரி நீங்க நாய் கூட்டணும் அப்படின்னு பிரயாசம் பண்றேன். இது பதயோஜனை கிரமம். இதனால இந்த கிரமம் சரியா அந்த கிரமம் சரியான்னு சொல்ல வேண்டாம், ரெண்டும் இருக்கு. இது வந்து பதயோஜனையில அழிஷங்கர் சாய்க்கிற ஒரு கிரமம் ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி இதுல வந்து குமார் வரதேசிகன் சிந்தாமணி வியாக்கியானத்துல முதல்ல சொன்னது, பன்றிகளும் நாய்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கும், விரோதம் அப்படியே இருக்கும். ஆனாலும் நீதி மிருகங்கள் வந்தா அது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கும். இருஷர் வந்து தேவனை பார்த்து சொல்ற, வந்து தேவன் சொன்னான் கந்தர்வாள்லாம் துரியோதனாய்கள் அடிச்சு பிடிச்சிட்டா. அப்ப துரியோதனுக்கு இருந்த சேனாபதி வந்து பிரார்த்திக்கிறான், எங்களை காப்பாத்துங்கோ துரியோதனெல்லாம் கட்டி போட்டுட்டான்னு. உடனே வந்து பீமன் சொல்றான், அஸ்மாபரி எதனுஷ்டேயம் கந்தர்வை ததனுஷ்டிதம், நம்மளால என்ன பண்ணப்பட வேணுமோ அது கந்தர்வாலால பண்ணப்படப்பட்டது. ஆனா புரட்டிட்டான் துரியோதன நல்லா திருப்தியா இருக்குன்றான் பீமசேன். அப்ப தர்மபுத்திரர் சொல்ற, இவரு வந்து பரிபவை பிராப்தே வயம் பஞ்சோத்தரம் சந்தசதம் பரஸ்பர விரோதேது பயம் பஞ்சசதம் சுட்டே அப்படிங்கிறேன். இது பாரு வந்து பொறுத்தியா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாக்கா நாம 105 பேருப்பா. ஆனா பரஸ்பரம் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோ, அவன் 100 பேர் நாம 5 பேர் அப்படின்னு சொல்றாரு. இதோ சாதுக்கள் ஒரு எப்படி போனாலும் அப்படி. ஆனால் இந்த நாய்கள் பன்றிகள்லாம் அவருடைய கிரமம் எப்படி இருக்கும், நீச்சமா இருக்கும். அந்த மாதிரி நீச்சமான கிரமம் இந்த வாதிகளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, இவ அத்தனை பேருமே ரொம்ப மோசமானவன். அதாவது எல்லாத்தையும் கல்பிக்கிறதுனாக்க லோகத்தை நேரம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிக்கிறோம். இவன் என்னுடைய அண்ணா, இவன் என்னுடைய தம்பி, இவள் என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அவனும் பொய் அவனும் பொய் இவனும் பொய் இவனும் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா இல்லாத ஒண்ணத்தை எப்படி கற்பிக்கலாம்? அதனால நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல கூட நமக்கு வந்து அகம் அகம் அகம்னு போயிட்டு இருக்கு. அது கணக்க அகம்ன்றது இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். திருப்பி எழுந்திருக்கச்ச நாம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நாராயணனான நான் இத்தனை மணிக்கு இங்க ராத்திரி தூங்கினேன், இத்தனை மணிக்கு காத்தால நான் எழுந்திருக்கேன் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மாதிரி இந்த அகம்ன்றது எப்பொழுதும் இருக்கு. அத நைராயகன் சொல்றான், சைதன் ஞானமே எப்பொழுதும் கிடையாது, ஆகந்துக்கு சைதன்யம் அது. சைதன்யம் சரதனியம் வரும், சரதனியம் போரும் போகும் அது. ஏன்னா தூக்கத்துல இல்லையோ இல்லையோன்னு அவங்க பேசலாம் நைராயகன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒத்தருக்கொத்தர் மாத்தி 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 கல்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. இவன் எல்லாருமே ஒத்தருக்கொத்தர் அடிச்சுக்க போறான், பலவிதமா அடிச்சுக்கிறான். அனைகாந்தமா சொல்றான், அனைகாந்தவாதின்னு பேரு ஜெயனனுக்கு. இன்னொருத்தன் ஏகாந்தவாதி, ஒண்ணுத்துலதான் நிற்கும். நம்ம எல்லாம் வந்து ஏகாந்தவாதிகள், அனைகாந்தவாதி நம்ம கிடையாது. அவன் ஜெயனன் வந்து அனைகாந்தவாதி அப்படின்னு கண்டனம் பண்ண போறாரு எல்லாத்தையும். அதாவது இரண்டாம் பாகத்துல அனைகாந்தவாதி என்ன அர்த்தம், எல்லாம் எல்லாத்துலயும் இருக்குன்றான். அவன் ஒரு வஸ்து எடுத்துட்டாக்க சத்து அசத்து சதசத்து லட்சணம் எல்லாமே ஒரே வஸ்தூல இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல போறான். அந்த மாதிரி நிறைய வாழ்லாம் கற்பிக்கிறான். ஆனால் அதுக்கு விரோதமாக நையாயகன் ஏகாந்தவாதியா இருக்கான். ஆனால் நையாயகனும் ஜெயனனும் ஸ்திரமானதா பதார்த்தத்தை ஒத்துக்கிறார். லோகத்துல பார்க்கிற வஸ்துன்னா ஸ்திரமானது, பொய் இல்லை, பொய் இல்லைன்னு ஒத்துக்கிறான், உண்மையா இருக்கு. ஆனால் பௌத்தன் இருக்கான் நாலு பக்ஷங்கள். நாலு பக்ஷங்களும் என்ன சொல்ற, எல்லாமே பொய் நித்யா, ஒரு கணத்துல இருக்கிறது அடுத்த கணத்துல இல்ல. ரொம்ப அழகா கண்ணம் பண்ண போற எல்லாம் இந்த மாதிரியாக எவ்வளவு இருக்கு. அதனால இப்போ இவனுக்குள்ள ஒத்தருக்கொத்தன் எப்படி விரோதம்? இதுதான் அந்த நாய்களோ பன்றிகளோ எப்படி யுத்தம் பண்ணுமோ பரஸ்பரம், அந்த மாதிரி நீங்க யுத்தம் பண்ணிக்கிறீங்க, ஒத்தருக்கொத்தர் அடிச்சுக்கிறீங்க. ஒத்தருக்கொத்தர் அடிச்சிருந்தா ஆனா எங்ககிட்ட வேதாந்திகள்கிட்ட வரத்த மாத்திரம் நீங்க ஒன்னா சேர்ந்துக்கிறீங்களே, இது சரியா? அது சொல்றதே நீங்க சொல்றதே தவறா இருக்கே, அதனால தவறு அந்த பட்சம் கூடாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பரஸ்பர விருத்தமான அந்த சுவாவரோகிரமோஜின்றத உபபாதனமும் பண்ற, பரஸ்பரமான உபபாதனம், பரஸ்பரம் உபபாதனம் பண்ணச்ச அத்தனை விரோதங்கள் இருக்கு, வியாகதார்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த வியாகதார்த்தங்கள்லாம் இருக்குதே, அதாவது ஒரு மேலே கீழே போகும் கீழே இறங்கும், அந்த மாதிரி பரஸ்பர விரோதம் எல்லாம் இருக்கு. அந்த இந்த மாதிரி மாறி 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 வர்றதுன்றது உங்களுக்கு எல்லாம் குருவி குகுணா யுக்தி, ரொம்ப குயுக்திகள்லாம் அதிகம் பண்ற தர்க்கங்கள்லாம் ஆபாசமான தர்க்கங்கள். தர்க்கம் பண்ணாக்க நேற்று நாம என்ன சொன்னோம், வேதசாஸ்திர விரோதினாய தர்க்கேன சொந்தத்தே அப்படின்னு. சாஸ்திரத்துக்கோ வேதத்துக்கோ விரோதம் இல்லாம நியாயத்துக்கு விரோதம் எல்லாம் இருக்கணும். லோகத்துல நம்ம எப்படி சுவாமி சாய்க்க போறாரு பின்னாடி, சர்வம் தானே சிதம் சியாத் பிரமதி பரவசாம் நேதரேஷாம் சிக்கிட்டு, அனைத்தும் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். எப்போ பிரமதி பரவசம் லோகத்தோடு எப்படி பார்க்கிறோமோ அப்படியே எடுத்துக்கணும். கண்டதை கண்டபடி கொள்வோருக்கு எந்த விரோதமும் இல்லைங்கிற சுவாமி அப்படியே நேர பார்க்கறத அப்படியே கிரகிச்சுக்கணும். அதை விரோதம் பக்கம் பண்ணக்கூடாது, அதை மாத்தி சொல்லக்கூடாது. நம்ம நேர பார்த்துட்டு இருக்கோம் வஸ்துக்களை, நேர வஸ்துக்களை பார்க்கறதே இந்த வஸ்துவனுடைய சுபாவம் இதுதான், நெருப்புன்னு சுடும் அப்படின்னு சொல்றோம். அது பொய் அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம், அப்ப நெருப்பு போய் கையை பொய் தொடு, பொய் தானே, பொய்யான நெருப்பு தொடாது சுடாதே தொட்டு பாரு, அது ஒத்துப்பீங்களா? பாம்பு கயிறு பாம்பு, பாம்பு தான் இருக்கு அங்க, அது பாம்பு உண்மை இல்லை, அது பொய் அப்படின்னு பாம்பு கிட்ட கிட்ட போக முடியுமோ? இதே மாதிரி குறுகு புத்தி குறுக்கு புத்தி குதர்க்கங்கள் ஆபாச தர்க்கங்கள் அதிலேயே வாழலாம் போறா. அந்த ஆபாச தர்க்கமாகிற ஒரு ராத்திரி, ராத்திரினா எப்படி இருக்கும், அந்தகாரமா இருக்கும். அந்த ராத்திரிய
தோக்கடிக்கணும், ராத்திரி எல்லாம் தள்ளிடணும். யாருக்குமே ராத்திரிங்கிறது பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு நிஜமா பிடிக்கிறது இல்லை, தூங்குறமே அதுக்குதான் ராத்திரிங்கிறது. அல்லது இந்த ராத்திரி இருக்கே, ராத்திரி என்ன தெரியுமா பண்றது, காமம், குரோதம், பயம், வியாதி, இதை எல்லாத்தையும் அதிகமா வளர்த்து விட்டுடும். ஒருத்தனுக்கு உடம்பு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ராத்திரியில படுத்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த உடம்பு அதிகமா தெரியும், அதிகமா தெரியும். அது மாதிரி பயம் அதிகமா இருக்கும், ராத்திரியில பயம் அதிகமா தெரியும். கார்கால இருந்து பார்த்தோம்னாக்கா போயிடும். அது என் சுபாவமாவே பயந்த சுபாவம், பயந்த சுபாவம். எனக்கு வந்து பயம் அதிகம், இது நான் சொந்த போறது இல்லை பொருளும் பயம். அது மட்டும் இல்லை, பயம்ன்றது எத்தனை விதம், அந்த கிண்டெல்லாம் அது விடும்போ நான் யார்கிட்டயும் தராளம்னு மாட்டேன், யார்கிட்டயும் சண்டை போடுறதும் இல்லை. இந்த இதெல்லாம் கனவுல ஏதாவது இடமா தொண்டிடாவும் சரி பயம் வந்துடும். யாராவது பக்கத்துல யாராவது போயிட்டு ஆகிட்டான்னாக்கா பக்கத்துல தான் இருப்பேன், எல்லாம் பார்த்துப்பேன், இப்போ இப்போ விசாரிச்சுடுவேன் எல்லாம் இருப்பேன். ஆனால் இந்த ராத்திரி விளந்துட்டு என்னால் வெளில தனியாக போக முடியாது. ஏன்னா அது என்ன போது மனோ பயம், அது ஏனோ தெரியல, அது தைரியம் வரணும், அது மனோ பயம். இதெல்லாம் ராத்திரியில் அதிகமாகிறது, அதை சொல்றதுக்கோதான் வரணும். ராத்திரியில் இதெல்லாம் அதிகமாக்கிறது. இது சகஜ வழி, ராத்திரி வேலைனாலே எல்லாருக்கும் பயம் அதிகம், வியாதி அதிகமாக போகும், காமம் அதிகமாக போகும், குரோதங்கள் அதிகமாக போகும், சிந்தனைகள் அதிகமாக போகும். நம்ம தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி படுத்துக்கிட்டே என்னென்னவோ சிந்தனைகள் வரும். அதே காற்றால வேலையில் சூரிய உதயம் ஆகிடுச்சோம்னாக்கா அந்த அந்தகாரம் போயிடும். அந்தகாரம் போனதுனால பயம், காமம், குரோதம் அவைகள்லாம் தானா குறைய ஆரம்பிச்சிருது. அது எனக்கு ஒரு காலகட்டத்தில் நல்ல ஜுரம் அடையும், எனக்கு ஜுரம். நான் ஆஃபீஸ்லேயே ஒரு ரூம்ல உட்காந்து படுத்துன்னு தூங்கிட்டேன், தூங்கிட்டு இருக்கேன், முடியாம தூங்கினா நான் அப்படியே பத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கும் கொடுத்துருந்தா 15-17 வருஷம் 2002. அப்போ என்னை கூப்பிட்டா மடம் முடியாம போனேன், ஒரு நாலு ஸ்லோகம் எழுதேன் அப்படின்னா அந்த தூக்கத்தில் அப்படியே கண்ணு மூலிமா ஏதோ நினைச்சுட்டே எழுதினேன். உடுக்குடுக்குன்னு மறந்து போயிட்டேன், என்ன உடனே எழுதிட்டேன். எழுதிட்டு வந்து அதை கொண்டு வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட எல்லாம் மீட்டிங் போட்டுருக்க அப்போ கூட அப்போ எழுதினதை படித்து காமிச்சிட்டேன் நாலு ஸ்லோகத்தை. உடனே அவ ஆச்சரியப்பட்டு ஜுரம் வந்துடுத்து, ஜுரத்துல எப்படி நீ சுவாமி எழுதினேன், ஸ்ரீநாத கவின்னு ஒரு கவியம் தினத்துல அந்த கவிக்கு ஜுரம் வந்துடுத்துன்னு நிறைய ஸ்லோகங்கள் எழுதிடுவேன். அது மாதிரி எழுதிட்டியான்னா இல்லை எனக்கு உடம்பு முடியல அதனால நான் படுத்துட்டு இருக்கேன், சிந்தனை ஓடுறது, அந்த சிந்தனையை தடுக்கணும். அதுக்கோ எங்களை கண்ணாமணம் சிந்தனை வருது, உடம்பு வந்தா என்ன ஆகும், என் பகல்ல. அதனால இந்த உடம்பு இத மாதிரி இருக்கிறது தான் ராத்திரி வேலைகள் வந்தது நக்க விபரீதமா போயிடுறது, சிந்தனைகள் அதிகமாக போயிடும். அதனால அதெல்லாம் போக்கடிக்கணும்னாக்க அதுக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமோ, பகல் வேணும், சூரியன் வேணும். சூரியன் உதிச்சாதான் இந்த ராத்திரியானது போகும். இது சாதாரண சூரியன் இல்லை, இப்போ நமக்கு வேண்டியது வேத சூரியன், வேதாந்தம், வேதம். இந்த சூரியன் தான் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு புத்தியினாலையும் ஆபாச தர்க்கத்தினாலையும் விபரீத தர்க்கத்தினாலையும் லோகத்தையே மாத்த பார்க்கிறாய் வாழலாம். அந்த மாதிரி மாத்த பார்க்கிற ஒரு இருட்டு, லோகமே இருட்டா போயிடுத்து, குறுக்கு புத்தினாலேயே வளர்ந்த இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்கணும்னாக்க அது அப்படியே முழுங்கிடுமா, அந்த இருட்டு அப்படியே முழுங்கிடும் இந்த வேதாந்தம்ன்றது. ஏன் அப்படின்னா ஒரு காத்தால வேலில் கீழ்வானம் எடுக்கிறது இல்லையோ, அப்ப வந்து பாருங்க ஒரு 5:30 மணிக்கு காத்தால வேலையில் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மனசு ஆனந்தமா இருக்கு. அந்த சமயத்துல நான் என்னுடைய அனுபவம் அது, உங்களுக்குலாம் எப்படி இருக்குமோ அந்த இருட்டு போறதுன்றது எனக்கு பரம திருப்தியா இருக்கும், இருட்டு போறதுன்றது பரம திருப்தியா இருக்கு. அந்த மாதிரி இங்க அஞ்ஞானன்றது போறது. அதுக்கு வேண்டியது என்னது, என்ன வேணும் அப்படின்னாக்க இந்த வேதாந்தம் வகையில சூரியன், இந்த சூரியன் பிரயந்த சூரி சூரியன் அப்படிங்கிற சுவாமி. பிரயந்த சூரியன் என்ன அர்த்தம், வேதாந்தம். நமக்கு வந்து இது ஒரு ரகசியம், நாலு வேதம் நாலு வேதம் சொல்றோம், ஆனால் அதர்வ வேதத்தை ஒத்துக்கல தெரியும். அதனாலதான் பாஷ்யக்காரரே அங்கங்க பிரயந்த நிஷ்ணாதாஸ்து அப்படிங்கிறார். பிரயந்த நிஷ்ணாதாஸ்து, பிரயின வேதம், மூணு வேதம்னு அர்த்தம், அது ரிச்சி அது சமா. அதர்வ வேதம்ன்றது ஒத்துக்கலையாம் தெரியவா. இன்னைக்கு காத்தால் கூட போனேன், இங்க இந்த ஊர்ல சுகபிரம்மம் ஸ்ரீனிவாச கணபாரிகள்னு இருக்காரு, நம்ம ஸ்ரீவைஷ்ணவாள்ல சலக்ஷணம் வேதபாஷ்யத்துக்கு பரீட்சை எல்லாம் கொடுத்து
சைவ வைஷ்ணவாள் அதுவும் வைஷ்ண வைஷ்ணவா வர கிடையாது. அதான் வந்து சுகபிரம்மன் சுவாமி நடந்து கொண்டிருக்கார். சுகபிரம்ம சீனிவாசாச்சாரியார் சுவாமியாக மன்னவர் துர்லபர் பாஞ்சு நாள் முன்னாடி அவர் தேவிகள் பரம உபதிஷ்டா கரெக்டா இன்னைக்கு 15 நாள் ஆறுது அவர் பரம உபதிஷ்டி. அவர் ஆத்து கூட்டம் தரேன் என்ன சோ வந்து பெருமாள் நடந்து கொண்டு பண்ண தரேன் என்ன பண்ணு போயிடும். ஏன்னா யாரும் இல்லை என்னால இது பண்ண முடியாது நான் எல்லாத்தையும் கொடுத்துட போறேன் வீடு வீடுனா முக்கியமாக அது கொடுக்க சொன்னேன். அப்ப போக வச்சே பெருமாள் கொடுத்தவர் உங்ககிட்ட கோயில் ஆழ்வார் இருக்கேரா சரிடா கோயில் ஆழ்வார் இல்லை வந்து வெறும் பொட்டியில் தான் பெருமாள் இடம் பண்ணி வச்சிருக்கேன் மரப்பெட்டியில். அவர் என்ன பண்ண என் கோயில் ஆழ்வார் நீ எடுத்துடும் அப்படின்னு கொடுத்த கொடுக்கச்ச அந்த கோயில் ஆழ்வாருக்கு மேல மூணு கோபுரம் இருந்தது. மூணு கோபுரம் அவர் சொன்னார் அதுக்கு பரு நாராயணா திரையன் நமக்குலாம் திரையின்னு நமக்கு பேரு திரையன் தாய் அதாவது மூணு வேதங்களை தான் நம்ம ஒத்துக்கணும் அதர்வ வேதம் கிடையாது. அதனால தான் மூணு வேதத்தை வைக்க சொல்லி பண்ணினேன். ஏன்னா அதர வேதத்தை பெரியவா ஒத்துக்க மாட்டான் அந்த அதர வேதத்தை ஒத்துக்க மாட்டா அதெல்லாம் பாராயணம் பண்றா இப்பெல்லாம் அதெல்லாம் கூடாது. பஷகாரத்துல காரணம் இப்படி இருந்தா தெரியாது. ஆனா திரையந்த நிஷ்ணாதான் போடுறது திரையின வேதம் மூணு வேதம் நம்ம இது பண்றோம் பாருங்கோ வேதாஸ்திரியோபதி தாரண மந்திரத்திய பிரமாரழி திருஷ்டந்தா வேதாஸ்திரீ தேவதாக அப்படின்றோம் வேதாஸ்திரீ தேவதாக அப்படின்றோம். ஏன்னா அந்த மூணு வேதத்தான் தேவதைகளை அவசியம் பண்ணுவோம். அதனால இந்த வேதாந்தங்கள் மூணு வேதங்கள் அவைகளுடைய அந்தங்கள் அத்தனை உபநிடதங்கள் இருக்கு. அந்த உபநிடதங்கள் இருக்கே அவைகள் தான் சூரியனே. அந்த வேதாந்தமாகிற சூரியன் என்ன பண்றது அப்படின்னாக்க இந்த இருட்ட அஞ்ஞானமாகிற இவாளுடைய குறுக்கு குதக்க புத்திகள்லாம் இருக்கே அந்த இருட்ட வந்து அப்படியே முழுங்கி விடுறது. முழுங்கி நமக்கு நல்ல பிரகாசத்தை கொடுக்கறது இதுதான் சூரியன் பிரகாசிக்கிறது. சூரியன் பிரகாசிக்கிற இதர நட்சத்திரங்களே பிரகாசிக்கலையே சந்திரனே பிரகாசிக்கலையே அப்படி இருந்து இருட்டு பிரகாசிக்குமா இருட்டு வருமா இருட்டு வரவே வராது. அதனால வேதாந்தங்கள் தான் நமக்கு முக்கியமான பிரமாணங்கள். அந்த வேதாந்தங்கள் பிரம்மகாரணவாக்கு சொல்றது அப்படி சொல்லச்ச அதுக்கு விருத்தமாக இவ சொல்றாள் ஒழியோ இந்த இப்ப இத்தனை பேர் அந்த பட்சத்தை ஏத்துக்க கூடாது. அதனால அவ சம்வாத ஞானம் சொல்றதெல்லாம் சம்வாத ஞானம் சொன்னா அது எப்படி இருக்கணும் சம்வாதம் ஒரே மாதிரி சொல்லணும். ஒரே மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் வைதேகன் சொல்றதுதான் நெய்யாய்க்கன் சொல்லணும் இவா ரெண்டு பேர் சொல்றதுதான் பௌத்தம் சொல்லணும் இவா மூணு பேர் சொல்றதுதான் ஜெயினன் சொல்லணும் இவா நாலு பேர் சொல்றதுதான் பாசுபதம்னு சொல்லணும் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லலையே நீங்கோ நீங்க என்ன பண்றீங்கோ பரஸ்பர விருத்தமா சொல்றீங்களே. ஒருத்தன் நித்தியமா ஒத்துக்கிறான் எல்லாத்தையும் இன்னொருத்தன் எல்லாம் அனித்தியமா ஒத்துக்கிறான் இன்னொருத்தன் நித்திய அனித்தியமா ஒத்துக்கணும் நித்தியமா உண்டு அனித்தியமா உண்டுன்றான் இன்னொருத்தன் ஒருத்தன் எல்லாமே நிச்சயம் அப்படிங்கிறான் எதுவுமே நிச்சயம் இல்லைங்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் எல்லாம் இதுன்றான். இப்படி மாறி 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 எத்தனையோ இருக்கு. இப்படி பரஸ்பர விருத்தமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே விருத்தமா சொல்ற சமயம் இது எப்படி சம்பாதி ஞானமாகும். ஒரே உத்தேசம் ஆஸ்திக மதத்தை கெடுக்கணும் சனாதன தர்மத்தை கெடுக்கணும் ஆஸ்திகமான வேதாந்த மதம் வேதாந்த மதத்தை கெடுக்கணும். அதுக்கோசரமே நீங்க எல்லாரும் உத்தர குத்தர சேர்ந்துட்டீங்க சேர்ந்துட்டு வெக்கம் இல்லாம சம்பாத ஞானம் சொல்றீங்களே இதுதான் சுவாபராக கிரமம். அந்த மாதிரி இருக்கிறது தவறு. இது எந்த பெரிய எந்த ஒரு வேதத்தை அறிந்தவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனாலதான் ஒரு காலத்துல வந்து தனித்தனி மதமா இருந்தா கூட எல்லாரும் கடைசியில வேதாந்தத்தையே அங்கீகரிச்சா வேதாந்தத்தையே எல்லாரும் அங்கீகரிச்சுட்டா. அதனால அப்படியே வேதாந்தத்தை ஏற்றுண்டு அதன் வழியாவே போகணும். அதை விட்டுட்டு இது பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு விபரீதமான பிரவர்த்தி அடையவே கூடாது. அந்த விபரீதமான பிரவர்த்தி உங்க மதத்திலாம் வந்துருச்சு அது தவறானது. அதை சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. இப்ப பின்னாடி வந்து பிரிச்சு பிரிச்சு எல்லாம் கண்டனம் பண்ண போறோம். ஆனால் மொத்தமாக இதுவா சொல்லணும்ன்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்ப பாருங்க சம்பாத ஆக்ஷபாத
क्षमण कण भु दिक्षु पक्षेष्वणूनां विश्वं तद्धेतुकं स्यात् इति मृदुमतिभिः स्वावराहक्रमोक्तिः अन्योन्यं व्याहतार्थ स्थपुटितकुहना युक्तिदोषापणस्यै भातित्रय्यं तसूर्यः प्रतिमतिनिरस्तोमकुक्षिं भरिर्नः संवादः संवादम् संवाद ज्ञानम என்ன எப்படி அக்ஷபாதர் அக்ஷபாதரோ அக்ஷபாதரோ அக்ஷபாதர்னா கௌதமர் அக்ஷபாதர்னா கௌதம மத அனுயாயிகள் அர்த்தம் க்ஷபணக்காய் க்ஷபணகாள்னாக்க ஜெயினாளுக்கு பேரு கணபுக்கு அப்படின்னா கணாதாள் வைசேஷிகால சொல்றது வைசேஷிகாள் அதனால வந்து இவன் பிக்ஷு அப்படின்னாக்க இவர் என்ன பண்றார் பதயோஜனையில ஐசிங்கர் பிக்ஷுனாக்க ருத்ர மதத்தை சொல்றேன் அதாவது இதா இருக்காளே பாசுபதால் அவனு சொல்றேன் ஆனா சுவாமி என்ன சொல்ற உத்தமர் சுவாமியோ பிக்ஷுன்னே இங்க புத்தனாவே எடுத்துக்கலாம் ஏன்னா ருத்ரனுடைய பட்சத்துல அணுகாரணவாதம்ன்றது பிரசித்தி இல்லை பரமாணு காரணவாதம் அவ்வளவு பிரசித்தி இல்லை அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற இது பிக்ஷுனாக்க அவனுக்கும் உண்டு ஒரு பட்சம் பசுபதி அதனால பசுபதியும் பிக்ஷுன் பேர சொல்லியும் அவன் பிக்ஷு எடுத்து வந்தான் அந்த இது மதவோட வச்சுண்டு அதனால இவா பட்சங்கள்ல பிக்ஷு பக்ஷேஷு அதனால என்னாச்சு நையாயிக்கணும் அது மாதிரி கணா ஜெயினன் வைசேஷிகன் பௌத்தன் பாசுபதன் இவா மதங்கள்லாம் அணுனாம் சம்வாதா பரமாணு காரணவாதத்தை எல்லாரும் ஒத்துருக்கா இவெல்லாம் அந்த சம்வாத ஞானம் இருக்கிறதுனால விஸ்வம் தத்தேதுகம் சார் இந்த பிரபஞ்சமானது தத்தேதுகம் அதாவது பரமாணுவையே காரணமாக உடையது ஹேத்துவாக உடையது காரணமாக உடையது சார் என்பதானது அப்படின்னு சொன்னாக்க இது இத மிருதுமதிகள்லாம் மந்த புத்திகள்லாம் இருக்காளே மென்மையான புத்தியை உடையவா இது கூட சரியோ அப்படின்னு அவன் நினைச்சுருவா அப்படி நினைச்சுண்டாக்க அது சுவாவராக கிரமோக்தி இது நாய்களும் வராகங்களும் அந்த நியாயம் இது அப்படின்னுட்டு சுவாவராக கிரமோக்தி அப்படின்னுட்டு இதில் சொல்லிட்டார் அதயோஜனையில் சுவாமி என்ன பண்றாருனாக்க உத்தம சுவாமி சுவாவராக கிரமோக்தௌ அப்படின்னு போட்டுக்கோங்கோ அது இன்னும் சரியா இருக்கு பரயோஜனையில் அது மாதிரி சொன்னாலும் சுவாவராக கிரமோக்தம்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சுவாவராக கிரமோக்த கிரமத்தை வச்சுன்னு சொன்னாக்கா சுவாவராக நியாயத்தை வச்சுன்னு சொன்னாக்கா அப்படின்னு அர்த்தம் அப்படி சொன்னாக்கா அதுக்கு தோஷம் சொல்லலாம் கிரமோக்தின்னு சொன்னாக்கா அது வேற எத்தனையோ போய் கல்பிக்கணும் அப்படிங்கிற சுமன் சுவாமி தோஷம் எதுவும் இல்லை ரொம்ப பெரிய பெரிய தோஷம்லாம் இல்லை அதனால அப்படியே ஏற்றுந்தாலும் தவறில்லை இது எப்படிப்பட்டது அந்யோன்ய வியாகதார்த்தம் அந்யோன்ய வியாகதார்த்தம் பரஸ்பர விருத்தமான அர்த்தங்களை அவ சொல்றா அதனால சபுடிதமா இருக்கு சபுடிதம்னாக்க நிம்னோன்னதம் கீழே இறங்குறது மேல போறது ஒரு பக்கம் இப்படி இறங்குவோம் ஒரு பக்கம் மேல ஏறும் அன்னைக்கு சொன்ன பாருங்கோ சராசு சொன்னேரே துளணும்னு சொன்னேரு பாருங்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி துளணம் மேலே ஏறது கீழே போறதுன்னுட்டு ஒவ்வொரு பட்சமா ஒரு பட்சம் சொல்லச்ச கீழே மேலே ஏறிடும் இன்னொரு பட்சம் ஏறிச்ச கீழே இறங்கிடும் இந்த மாதிரி இருக்குது இது இவா பட்சத்திலேயே இது மாதிரி இருக்கு இந்த மாதிரி பரமாணு காரணத்தை சொல்லக்கூடிய இந்த நெய் ஆயிக்காது இசை இருக்காது வண்ணா இருக்காளே அவருடைய பட்சங்கள்லயே அப்படி இருக்கு அந்த மாதிரி ஸ்தபுடிதம் நின்ன உன்னதம் கீழே இறங்குறது மேலே ஏறுறது இப்படி ஒத்தருக்கு ஒத்தரையே இருக்கு அவைகள்லாம் எப்படிப்பட்ட யுக்திகள் தெரியுமோ புகனா யுக்தி புகனா அப்படின்னாக்க ஆபாசமான யுக்திகள் ஆபாசமான யுக்திகள் ஏன்னா அந்த ஏன் அப்படின்னா வியாகதார்த்தங்கள் தானே ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்றார் ஏகாந்தத்தை சொல்றார் இன்னொருத்தர் அநேகாந்தமாக சொல்றார் அநேகாந்தவாதம்னா ஒரே வஸ்துவில எல்லாமே இருக்குன்னு சொல்றது அநேகாந்தம் ஏகாந்தன்ன ஒரு வஸ்து ஒரு தர்மம் தான் அர்த்தம்
கோன்னு சொன்னாக்கா அந்த கோளை பொத்த வேண்டியதான் இருக்கும், எல்லா தர்மங்களும் இருக்கும், அது இருக்காது. அந்த மாதிரி ஒருத்தர் ஏகாந்த தர்மம் சொல்றாரு, ஒருத்தர் அனைகாந்த தர்மம் சொல்றாரு, ஒருத்தர் நிச்சயத்தை சொல்றாரு, இன்னொருத்தர் கணிகத்தை சொல்றாரு, இன்னொருத்தர் சூன்யத்தம், இன்னொருத்தர் அசூன்யத்தம், இன்னொருத்தர் நித்யானித்யம், ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிலாம் பரஸ்பர பேதம்லாம் சொல்லிட்டு விருத்தமா சொல்றதுனால இவைகள்லாம் ஆபாசமான தர்க்கங்கள் தான், ஆபாசமான தர்க்கங்கள். அந்த தர்க்கங்களே ராத்திரியம் இருட்டம். அந்த ஆபாசமான தர்க்கம் வந்ததுனாக்க யாருக்கும் சமாதானம் சொல்லவே முடியாது. அப்பெல்லாம் மனத்தை வந்து அழைக்க வச்சிடும், இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால இது ஆபாசமான தர்க்கங்களாகிற தோஷங்கள், அந்த தோஷமே ராத்திரி. அந்த ராத்திரிய வந்து அபனோதனம் தள்ளணும், அபனுத்தியை அதை தள்ளணும், அந்த தோஷமாகிற ராத்திரிய தள்ளணும், அதை நிரசிக்கணும். அதுக்கு என்ன ஆகணும் தெரியுமோ இல்லையோ, பிரயந்த சூரிய பாதி, பிரயந்த சூரிய வேதாந்தமாக ஒரு சூரியன். அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த ஆபாச தர்க்கங்களாகிற ராத்திரி என்ன பண்ணும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு ஒன்னும் தெரியாத அப்படி பண்ணி வர்றது. இருட்டு வந்துருட்டுனாக்க லோகத்துல எதுவும் நமக்கு தெரியறது இல்லை. அப்ப வெளிச்சம் கொண்டு வந்து வளர்க்க வச்சுட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஒண்ணுமே தெரியாம இருக்கும் இல்லையோ, ஒண்ணுமே தெரியல. அந்த வகையில் நாம என்ன பண்றது, இருட்டு வந்துருச்சுன்னு அதுக்கு விளக்கு தேவையா இருக்கு. அந்த அப்பதான் அந்த இருட்டு போகும், அல்லது சூரிய உதயம் வேணும். அத மாதிரியாக இந்த இடத்துல அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கோசரம் இது எதுன்னா திரையந்த சூரிய, அந்த வேதாந்தமாகிற சூரியன். சாதாரணமான தர்க்கங்கள் இல்லை, வேதமே அழகான தர்க்கத்தெல்லாம் காமிக்கிறது. தேக விஞ்ஞானம், சர்வ விஞ்ஞானம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றது. நீங்க பிரமாண காரணவாத சொன்னாக்க ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் வருமா, அது மாதிரி மிருது மிருத்து கடம் அந்த யுக்தின்றது வருமா, இதெல்லாம் வராது. அதனால அதுவே அழகழகான தர்க்கங்களை காமிச்சு அது என்ன பண்ணு தெரியுமா, அது இந்த இதெல்லாம் இருக்கே இந்த நாய் வராகங்கள்லாம், அந்த சமயத்துல நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி அதை துரத்துவோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை பார்த்து அடிக்க வரும், அல்லது நாய்கள் ஒன்னா சேர்ந்து வராகத்தை அடிக்க பார்க்கும், அனைத்தும் சேர்ந்து நம்மள மாதிரி வேற மிருகத்தை அடிக்க பார்த்ததுன்னாக்கா அந்த சமயத்துல அது ஒரு கர்ஜனை பண்ணிச்சுன்னாக்கா உடனே எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி இந்த வேதமாகிற ஒரு சூரியன் ஆபாசமான தர்க்கம், அந்த தர்க்கத்தை அடிக்கிறதுக்கு ஆபாச தர்க்கமான ஒரு ராத்திரி, அதை போக்கடிக்கிறதுக்கு இந்த வேதாந்தமான சூரியனானது என்ன பண்றது, தன்னுடைய சூக்ஷமான தர்க்கங்கள், அதாவது திருப்பி அடிக்க முடியாத தர்க்கங்கள், அந்த தர்க்கங்களை வச்சு தள்ளிவிடுறது. அது எப்படி பிரதிமத பிரதிமத திமிர பிரதிமதம், இதர மதங்கள், அந்த இதர மதங்களாகிய திமிரம், திமிரன்னா இருட்டுக்கு வேறு, அந்த இருட்டினுடைய சோமம் இருக்கு பாருங்கோ ஒரு சமூகம், அத குக்ஷிம்பரி அப்படியே முழுங்கிவிடுறது, எல்லாத்தையும் முழுங்கிடுமா, சாட்டுருவான்னு அர்த்தம். சூரியன் என்ன பண்ணும், இருட்டு அப்படியே சாட்டுறது, முழுங்கிவிடுறது இருட்டு போயிடுறதுன்னு அர்த்தம், சம்மரி சொல்றது இருட்டு. அந்த மாதிரி வேதாந்தமாகிய சூரியனானது இந்த இருட்டாகிற தோஷமாகிற இருட்டு அத அப்படியே முழுங்கிவிடுறது. முழுங்கிவிட்டுனாக்க நம்மளுடைய சித்தாந்தமானது சர்வாத்மா சர்வாத்மனா ஸ்தாபிதமாயிடுறது. நமக்கு இதுதான் நம்முடைய வேதாந்தமாகிற சூரியனானவன் பிரகாசிக்கிறான். பிரகாசித்து இந்த வேதாந்த சாஸ்திரமானது நமக்கு நல்லதை பண்றது. இந்த மாதிரி சம்பாத ஞானம் இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய நாய்க்கூட்டங்கள் வராக கூட்டங்கள் மாதிரி இருக்கிறவால ஒத்தருக்கு விருத்தமா கல்பிக்கிற யுக்திகளை குயுக்திகளை அந்த ஆபாசமாகிற ராத்திரிய வேதாந்தமாகிற சூரியனானது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அற்புதமாக பிரகாசிக்கிறது. அதனால என்ன அர்த்தம், நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்தை எத்தை கொண்டோம் அசைக்க முடியாது. இது மாதிரிலாம் அல்பமான யுக்திகளெல்லாம் வேதாந்த தள்ள முடியுமா, முடியவே முடியாது. அதனால வேதாந்த சாஸ்திரத்துக்கு சமமான சாஸ்திரம் எதுவும் கிடையாது. பிரம்ம காரணவாதம் வேதாந்த சாஸ்திரம் போதிக்கிறது அதுவே சரி அப்படிங்கிறதானது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது.
சம்வாதாத் ஆக்ஷபாத க்ஷபணக கணபு பிக்ஷு பக்ஷேஷ்மணோ நாம் விஸ்வம் தத்தேதுகம் ஸ்யாத் இதி மிருது மதிபிஹி ஸ்வாவராஹ க்ரமோக்திஹி அன்யோன்யம் வியாஹதார் உபனாயுக்தி தோஷாபணத்தை பாதி த்ரையந்த சூர்யஹ பிரதிமத திமிர சோமகுக்ஷிம் பரிர்ணஹாம். இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், ஏதேன சிஷ்டா பரிக்கிரக அபிவியாக்கியதாஹாம் அப்படின்னு சூத்திரம். ரொம்ப அழகான சூத்திரம், சுலபமான சூத்திரம். அது அர்த்தம் ரெண்டே நிமிடத்துல அடிக்கடி அமைச்சுடுறேன். அதை முடிஞ்சிருந்தனே இந்த அதிகரணம்ங்கிறது நாளைக்கு வேற அதிகரணம் பார்க்கலாம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சிஷ்டால்னா என்ன அர்த்தம்? முதல்ல சாங்கியன் யோக சாஸ்திரம் இவர் ரெண்டு பேரையும் அடிச்சுட்டோம். அந்த ரெண்டு பேர் காட்டிலும் சிஷ்டால் மீதி இருக்கிறவான்னு அர்த்தம். அவளுக்கு சிஷ்டால் மீதி இருக்கிறவா, அவளுக்கு அவள்னா அபரிக்கிரகாள். பரிகிரகம்னா கிரகிக்கப்படுறது, கிரகிக்கப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது. அதாவது வேதத்தினால அங்கீகரிக்கப்படல, வேத பரிகிரகம்ன்றது யாருக்கு இல்லையோ அவள்னா அபரிக்கிரகாள். மீதி இருக்கிறவாளும் வேதத்தினால ஏற்கப்படாதவாளுமான அந்த பட்சங்கள்னா வியாக்கியாதாக அவளும் பதில் சொல்லப்பட்டால், வியாக்கியானிக்கப்பட்டால், பதில் சொல்லப்பட்டால் அர்த்தம். அதாவது கணபக்ஷம், கணபக்ஷன கணாத மகர்ஷி என்ன, அக்ஷபாதர் என்ன, மாதிரி க்ஷபணகாள், பிக்ஷு, இவா மதங்கள் எல்லாமே எல்லாமே இங்க வந்து பதில் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்ன, பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டா கூட அந்த காரண வஸ்து விஷயத்துல ஒத்துறவும் பரமாணுன்னு ஒத்துக்கிறா, ஆனா அங்க தர்க்கத்துல மாத்திரம் அப்பிரதிஷ்டமா இருக்கு. ஒத்துறக்கு ஒத்துற அடிப்பிக்கிறாவா, அந்த பரமாணு காரணவாதம்ன்ற விஷயத்துல ஒன்னா இருக்கா, ஆனா தர்க்க மூலமா இருக்கிறதுனால என்ன தெரியுமா, பரமாணு சுரூபத்துல கூட ஒன்னு சூன்யமா ஒத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் அது சூன்யம் இல்லைன்னு சொல்லுவான், ஒத்தன் ஞானமா சொல்லுவான், இன்னொருத்தன் அர்த்தாத்மகம் சொல்லுவான். பௌத்தால் நாலு பேர், அவன் நாலு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிறா. நம்ம சம்பிரதாயத்தில் உண்டிதான், வடகளை தெங்களை, வடகளை யாரில் பார்த்தோம்னாக்க அகோவினிடம் முனித்தறி சம்பிரதாயத்தா, தரகாலமிடம், தோன்றிய ஆசிரமம், ஆண்டவ ஆசிரமம், சுயமாச்சாரியர்கள், தாத்தாச்சாரியர்கள், எத்தனை அடிச்சுக்கிறோம். ஆனா இப்படி இதெல்லாம் நம்ம எல்லாம் எல்லாமே பதில் சமாதானம் சொல்றோம், பிராமணிகத்தை சொல்லிட்டு இருக்கோம் வேதத்தை வச்சுட்டு. ஆனா இங்க வேதம்ன்றது வாழ்க்கை பிராமணிகத்தை இல்லையே, நம்ம வைதிக பட்சத்திலேயே இத்தனை வேதங்கள் இருக்குச்ச, இவன்லாம் எல்லாரும் பகிஷ்கிருதமான பட்சங்கள். பின்னாடி சொல்ல போற வைசேகிக மரியாதம் என்னச்ச, அபரிக்கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா அப்படிங்கிற சூத்திரகாரன். அபரிக்கிரகம் அங்கீகரிக்கப்படாததுனால அத்தியந்தம் சர்வார்த்தனா அப்பிராமான்யம் இவா பட்சம். ஏத்துக்கவே கூடாது, சாங்கியமானது கூட ஏத்துக்கலாமா, ஏன்னா ஏதோ சத்காரியவாதம் வைதிகாலெல்லாம் ஒத்துன்றது ஒத்துன்றிருக்கான்ட்டு. ஆனா இதற்கானே பரமாணு காரணவாதம், சமவாய காரணம், சமவாயம் என்னென்னத்துவோ கல்பிக்கிறான் இவன், அப்படி கல்பிக்கிற பட்சத்தெல்லாம் ஏத்துக்கவே கூடாதுன்னு வைக்கிறார் வந்து சூத்திரக்காரர். அதனால இந்த மாதிரி பௌத்தால எத்தனை பேதங்கள், நையாயிகாலில் எப்படி அடிச்சுக்கிறான் நையாயிகாலும் வைசேஷிகாலும், அது மாதிரி ஜெயனன் எவ்வளவு அடிச்சுக்கிறான், பாசுபதால் இருக்காள் செய்வாள், அவ நாலு விதமா இருப்பா, அவ எவ்வளவு அடிச்சுக்கிறான், இப்படி ஒத்தர் குத்தர் அடிச்சுக்கிறீங்கோ. நம்மள கேட்கலாம், நீங்க வந்து அடிச்சுக்கலையா, வேதாந்தம் இரண்டு இத்தனை வேதாந்தம் இருக்குது, துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், சுத்தாத்வைதம், சைவாத்வைதம், எத்தனை இருக்குங்க. ஆமா நாங்க ஒத்துட்டு இருக்கோம், ஆனா நாங்க வேதத்தை மீறி போல, வேதத்தையே பிரமாணமாக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேதத்தை ஒத்துக்காம அங்க எல்லாருமே பிரம்மகாரணவாதம் தான் ஒத்துட்டு இருக்கோம், பிரம்மன் சொல்லியிருக்கோம், அந்த பிரம்மன் எது அப்படின்றதுல சண்டை, அது உபபாதன பிரக்கிரியில கொஞ்சம் சண்டை இருக்கு. ஆனா நாங்க கல்பிக்கவே இல்லை, எல்லாம் வேதம், வேதம் சொல்றது தான் ஒத்துட்டு இருக்கோம், அது தர்மிகிராக பிரமாணம், அதுக்கு விருத்தமா நீ சொல்றதே தான் நாங்க அடிக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஒத்தர ஒத்தர் அடிச்சுக்கிறீங்களே, இப்படி அடிச்சுக்கிறதுனால இவைகளும் ஆபாசமான தர்க்க மூலம்தான், ஆபாசமான தர்க்கத்தையே மூலமா இருக்கிறது. அந்த வேற அறுத்துட்டாக்க மூலம்னா வேறுன்னு அர்த்தம், அதை அறுத்துட்டோம்னாக்க எல்லாம் போயிடுவேன். அதனால நம்ம சித்தாந்தத்துக்கு எந்த ஹானியும் இல்லை, தோஷமே நம்மளுக்கு பண்ணவே முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு யுக்தி தான்,
இந்த தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதம். ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலே உங்க தர்க்கமானது அடிபட்டு போயிடுறது. யார் சொல்றதை ஏத்துக்கிறது? இவர் சொல்றத அவர் அடிக்கிறார், அவர் சொல்றத இன்னொருத்தர் அடிக்கிறார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களே, இந்த பட்சத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாம் அப்பிரதிஷ்டிதமா இருக்கு. அப்பிரதிஷ்டிதமான குதர்க்க கல்பிதமா போயிட்டதுனால இந்த பட்சங்கள் அத்தனையுமே யாக்கியாதா சாங்கியால யோகதாசிருக்கீங்கன்னாங்கோ. ஏன்னா அவள்லாம் பிரதான காரணவாதம் இருக்கா, நமக்கும் பிரதான காரணவாதம் உண்டு. நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மாத்மகமான பிரதான காரணவாதம். அவன் அபிரமாத்மகமான பிரதான காரணவாதம் சொன்னான் ரெண்டு பேரும், அவ்வளவுதான் பேதம். ஆனா நீங்களோ ஒரேடியா பரவான காரணவாதம் இல்லாத கல்பிக்கிறீங்களே, அவளையே நாங்க அடிச்சுட்டோம்னாக்க சாங்கிய யோகதாசிருக்கானே, அப்ப உங்க பட்சம். அதனால யோக தரிசனமும் அடிக்கப்பட்டது, சாங்கிய தரிசனமும் அடிக்கப்பட்டது. அதனாலேயே இந்த மாதிரி குறுக்கு புத்தியோட சேர்ந்த இந்த பட்சங்கள்லாம் நையாயிக பட்சமோ வைத்தியரிக பட்சமோ பௌத்த பட்சமோ ஜெயின பட்சமோ சைவ பட்சமோ அனைத்தும் இங்கு தள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. ஏதேன சிஷ்டா பரிக்கிறாபி யாக்கியாதா, சிஷ்டர்கள் அவசிஷ்டர்கள் மீறி இருக்கிறவா? அபரிக்கிரகம், அபரிக்கிரகம்னா வேதத்தினால ஏற்கப்படாதவர்கள். இந்த பட்சங்கள்லாம் கூட புதர்க்கமா இருக்கிறதுனால நிரசிக்கப்பட்டதாக அறிய வேண்டும் அப்படின்னு சூத்திரார்த்தம். கைகார்த்திகின் மாய கல்யாண குணஜாகனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.